குழந்தை வளர்ப்பு ஒரு சேலஞ்சிங். இந்த இரண்டு கொரோனா ஆண்டுகளில் இது இன்னமும் பேரண்ட்ஸுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாகிட்டு இருக்கு. எல்லோருக்கும் வணக்கம், நான் உங்கள் அற்புதராஜ், இது உங்கள் இங்கிலீஷ் ஈஸிலேன். இந்த வீடியோவில் குழந்தை வளர்ப்பு, பிள்ளைகள் வளர்ப்பு, பள்ளி செல்லக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி அவர்களை எப்படி வளர்ப்பது, உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் தெரிந்த விஷயங்கள் நமக்குள்ளே மறைஞ்சு போய் அதை செய்ய தவறி பயன்படுத்தாமல் என் குழந்தை என் பேச்சை கேட்குறதே இல்லை, அவன் சரியாக நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல, சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல, பெரியவங்க பேச்சுப்படி நடக்கிறதில்ல, எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனும் கையுமா இருக்கான், எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான், இப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இந்த 21வது நூற்றாண்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ்கிட்ட நிறைய கேட்க முடிஞ்சுது. அதுவும் இந்த 2 ஆண்டில் ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் கிளாஸுங்கிற பேரில் குழந்தைங்க மொபைலும் கையுமா அது ஒரு 6ஆம் விரலாயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு மொபைல் கூட ரொம்ப பழகி அந்யூன்யம் ஆயிட்டாங்க மொபைல் கூட. இப்போ வரும் சரி, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இருக்குப்பா, இதை என்ன பண்ணலாம், எப்படி அதை சரி பண்ணுறது, சரி பண்ணுறதை விட அவனை என்கேஜ் பண்ணணும். ஒரு என்கேஜ் பண்ணும்போது அவன் சரியான ட்ராக்குக்கு வரான். இல்லைக்காம இப்போ பள்ளிக்கூடத்துலேயே கிளாஸில் பையன் இருக்கான்னா அவனுக்கு வேலை கொடுக்கல, என்ன பண்ணுறான், சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கான், பையனை அடிக்கிறான், பெஞ்சு தூக்கி போடுறான், ஒரு பல்பை தூக்கி அடுத்த மேலே அடிக்கிறான், சாக் பீஸ் எடுத்து போடுறது. ஸோ இந்த மாதிரியான மிஸ்சீவியஸ் பிஹேவியருக்கு போகிறாங்க. ஒரு பிரின்சிபலாக, ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டீச்சராக நான் பார்த்த எப்படி குழந்தைகளை என்ன பண்ணனா அவங்க வந்து சரியான ரூட்ல வருவாங்க, அவர்களை எப்படி நேர்வழிப்படுத்தி வளர்ப்பது. இன்றைய காலச்சூழலில் குழந்தைகளை வெளியே அனுப்பக்கூடாது, இதான் கொரோனா பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங். அவன் வெளியில போகக்கூடாது, மொபைல் எடுக்கக்கூடாது, டிவி பார்க்கக்கூடாது, டிவியும் பார்க்கக்கூடாதுங்கிறோம். அப்ப என்னதான் பண்றது, நாம மொபைல் எடுக்காம இருக்கமா, ஒரு பேரண்ட்ஸ்க்கான ஒரு கேள்வி, நாம மொபைல் எடுக்காம இருக்கமா, நம்மளால சீரியலை விட முடியுதா, ஒரு நிமிஷம் ஒரு சின்ன கேள்வி தான், யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஸ்டேட்டஸுங்கன்னு போய் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராமில் ஸ்டேட்டஸ், எல்லா இடத்துலையும் ஸ்டேட்டஸ், அதுக்கு ஒரு டிபி, இதை செட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு தனியான ஒரு நேரம் தேவைப்படுது. அப்போது அந்த இந்த பருவத்தில், குழந்தை பருவத்தில் கிட்டத்தட்ட 14, 15, 13 வயசில் இருக்கக்கூடிய பையனுக்கு நிறைய கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு டிவி, மொபைல் ஃபோன்ஸ், கேம்ஸ். ஸோ இதுக்கு போகிறான். அப்போ அவனை எப்படி சரி பண்ணலாம், எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவனை என்கேஜ் பண்ணணும். அதான் நான் ஆரம்பத்தில் திரும்ப திரும்ப என்கேஜ் என்ன, எப்படி என்கேஜ் பண்ணுறது. வீட்டில் ஒரு கிராமத்து பையனாக இருந்தான் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்மளுடைய தோட்ட வேலைகளுக்கு கூட கூட்டிகிட்டு போகலாம். தோட்ட வேலைக்கு அவனை இப்போ ஒரு வேலை, பெரிய தென்னந்தோப்பு இருக்குது, தேங்காய் பறிக்கிறாங்க, அதை பறிக்க போகிறதுக்கு கூட்டிகிட்டு போகலாம். தேங்காய் உரிக்கிறாங்க, அதை உரிக்கும் போது அது தேங்காய் எடுத்து போகிறதுக்கு அவனை பயன்படுத்திக்கலாம். இதுவே வந்து ஒரு டவுனில் இருக்காங்க, ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட இருக்கும்போது ஒரு மெட்டை மாடியில் வந்து தோட்டம் வளர்க்கலாம், கிச்சன் கார்டன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன தோட்டங்கள் வளர்க்குறது, தண்ணி ஊற்றுறது, அதை எப்படி வந்து பராமரிப்பு செய்கிறது, ஸோ இது போன்ற விஷயங்களை பையனுக்கு சொல்லிக் கொடுத்து அவங்கள சரி பண்ணலாம், கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி அவனை நம்ம கூட என்கேஜ் பண்ணலாம், இது ஒரு விஷயம். இல்லை இன்னும் ரிச்சாக இருக்காங்க, நார்மல் எங்களுக்கு இந்த தோட்டம் இந்த இதெல்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம், நாம் அவன் கூட இருக்கணும், அதான் முக்கியம். நம்ம வீட்டில் இருக்கோம் அஸ் எ பேரண்ட், ஒரு வேளை அம்மாவாக இருக்கலாம், இல்லை அப்பாவாக இருக்கலாம், அப்பா வெளியில் போகிறவா இருக்கலாம், அம்மா மட்டும் இருக்கலாம், இல்லை வந்து அம்மா டியூட்டிக்கு போகலாம், அப்பா மட்டும் வீட்டில் இருக்கலாம், அப்போ என்ன பண்ணலாம். அப்போது அவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கேரம் போர்டு விளையாடலாம், பையன் கூட உட்காந்து கேரம் போர்டு விளையாடலாம், செஸ் விளையாடலாம், அப்புறம் வந்து ஸ்னேக் அண்ட் லேடர் இந்த மாதிரியான கேம்ஸு அவங்க கூட உட்காந்து விளையாடணும். நீ விளையாடுறான்ட்டு நாம சிலையில் இருந்தோம் அப்படின்னா அவனுடைய நோக்கம் அம்மா என்ன பண்ணுறாங்க, அப்பா என்ன பண்ணுறாங்க, பெரியவங்க என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் அவனுடைய நோட்டம் போகும். அப்போ அவனை விளையாடுறான்னு நம்ம சீரியல் பார்த்தோம்னா அவனும் அங்கே தான் வருவான். நீ ஒரு சீரியல் பார்த்தா எனக்கு என்னுடைய சேனல் சுட்டி சுட்டி போட்டு விடு அப்படின்னு தான் கேட்பான். ஸோ அப்போது அவன் கூட நாம் உட்காந்தோம்னா ஹீ இஸ் ரெடி டு சிட் வித் அஸ். ஸோ அதை தான் நாம் செய்யணும். இப்போது அவங்க கூட வந்து இன்னும் என்கேஜ் பண்ணுறதுக்கு, இப்போ ஸ்கூலுக்கு போகிற பையனாக இருக்கா, டிராயிங் சொல்லித்தரலாம். இன்றைக்கி யூடியூப்லேயோ இல்லை வந்து பிடிஎஃப்லேயோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் டிராயிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை என்கேஜ் பண்ணலாம். நீ இதை செய், உனக்கு இதை தரேன், ஒரு குட்டி குட்டி டார்கெட்ஸ், நீ இதை செஞ்சால் நான் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் டிராயிங்கில் என்கேஜ் பண்ணலாம். இல்லை அவனுக்கு அதில் விருப்பமே இல்லை, பாடுறது தான் இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல பாடகரை அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு, அதாவது மொபைல்ஸ் மூலியமாகவே ஒரு யூடியூப்லேயோ இல்லை வேறு ஏதாவது அவார்டு வாங்கின நிகழ்ச்சிகள்லையோ அவங்கள இவனுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக காட்டலாம். வர்றா தம்பி, அப்போ நீ வந்து ட்ரைனிங் எடுத்துக்கோ, வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனை என்கரேஜ் பண்ணலாம். இல்லை அவனுக்காக ஒரு ஒரு வயசுக்கு மேலே வளர்ந்த பையனாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஒரு யூடியூப், அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை உலகத்துக்கு வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு அதை அவனை பயன்படுத்துகிற மாதிரி அவனுக்கு சொல்லித்தரலாம்.
ஸோ அந்த மாதிரி அவனை என்கேஜ் பண்ணலாம். இல்லை ஃபன் கேம்ஸ் இருக்கு, சுடக்கு இருக்கு, இல்லை மென்டல் மேத்ஸ் இருக்கு. மென்டல் மேத்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்க கிரேட் வைஸ் எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கிரேட் வைஸ் அவனை டெவலப் பண்ண அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அவனை என்கேஜாகவும் இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அந்த மாதிரியான கேம்ஸ் இருக்கு. ஸோ அதில் அவனை இன்வால்வ் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதில் அவன் இறங்க ஆரம்பிச்சினா அப்படின்னா ஸோ ஹீ வில் பி பிஸி இன் தட். ஸோ ஹேண்ட் ரைட்டிங்காக டெய்லி ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ரீடிங்கில் வீக்காக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு வந்து ரீடிங் சொல்லித்தரலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் கூட உட்கார வச்சுக்கிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கலாம். நல்ல விஷயங்களை பேரண்ட்டும் குழந்தைங்களுமா சேர்ந்து டிவி பார்க்கலாம். நல்ல அது காமனாக பார்க்குற மாதிரியான இந்த இந்த நேரத்தில் சில நல்ல படங்கள் சில்ட்ரனை டெவலப் பண்ணுற மாதிரியான சில நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து அந்த படங்களை அவனுக்கு போட்டு காட்டலாம். ஸோ நம்மளும் உட்காந்து பார்க்கணும். வி டு sit together with them. So andha maadhiriyana choolnilaiyila so he is getting engaged. Appo he will not be always with the mobile. Appo poludum mobile irukkuradha avoid aagudhu. Kutti kutti chinna chinna japam adhaavadhu prayer kaga poojai room la poiittu prayer pannalam. Adukkaga andha oru nalvali paduthala avana. குட்டி கதைகள் தூங்கும்போது மட்டும்தான் பெட் டைம் ஸ்டோரிஸ் மட்டும் இல்லை மற்ற நேரத்தில் கூட வந்து நமக்கு தெரிஞ்ச கதைகளை சொல்லி அவனை வந்து நல்வழிப்படுத்தலாம். ஏன்னா நம்ம எவ்வளவோ பேர் செய்ய முடியாத விஷயங்களை கதைகள் அவனை வந்து நல்வழிப்படுத்தும். ஸோ அந்த கதைகள் மூலிமா அவனை வந்து நல்வழி கொண்டு வரலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா டெரஸுக்கு கூட்டு போய் அப்படியே ஜாலியாக உட்காந்து உலகத்தை சுற்றி காட்டி அழகாக உட்காந்து அவங்க கூட பேசிகிட்டு இருக்கலாம். நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னென்ன செஞ்சேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை குழந்தைங்க கூட ஜாலியாக நம்மளால் பேச முடியும். அதே போல் ஈட்டிங் டுகெதர் இன்னைக்கு நம்மளுடைய சொசைட்டியிலிருந்து காணாமல் போன ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டிங் டுகெதர். சாப்பிடும்போது தான் அம்மாவுக்கு விற்கணும், பையன் தட்டி விடுவான், பையனுக்கு விற்கணும், அப்பா தட்டி விடுவார். ஸோ ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த ஒரு பழக்கமே இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விலகி மறைஞ்சே போயிடுச்சு. அப்படியான ஒரு ஒரு சமுதாயத்தில் தான் வளர்ந்து அட்லீஸ்ட் இந்த சமயத்தில் உட்காரும் போது அவனுக்கு அந்த அந்த எண்ணம் இருக்கும். அவனுக்கு அந்த தனிப்பட்ட சில தீய எண்ணங்கள் அவங்ககிட்ட இருந்தால் கூட அதை மறைஞ்சு போகும். ஸோ அப்போ நம்ம உட்காந்து சாப்பிடும்போது சில நல் எண்ணங்கள் அவனுக்கு ஊட்டும் போது அதை மறந்து போவான் அவன். ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அம்மாக்கள் என்ன பண்ணலாம், இப்போது க்ளோத் வாஷ் பண்ணுறாங்க, வீ கேன் ஆல்சோ டேக் த சைல்ட் குழந்தையும் கூட்டிகிட்டு நான் தோ அது ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அவனுக்கு. துணி துவைக்கும் போது அந்த நிறைய பூசிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ஸோ ஹி வில் என்ஜாய். அது எந்த வயசு பையனாக இருந்தாலும் சரி, ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் படிக்கிற பையனாக இருந்தாலும் ஹி வில் என்ஜாய். நான் துவைச்சு போடுறேன்டா நீ அலசி கொடு. ஸோ அந்த மாதிரி அவனை என்கேஜ் பண்ணலாம். வீட்டில் இருக்கும்போது வீடு துடைக்கிறது சின்ன சின்ன அதெல்லாம் ஒன்றும் இவங்க தான் செய்யணுன்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி என்கேஜ் ஆகும்போது ஹி வில் பி கெட்டிங் பிஸி. அவனுக்கு வேறு தீய எண்ணங்கள் மொபைலுக்கு போகாது, மொபைல் கேம்ஸுக்கு அடிக்ட் ஆக மாட்டான். இன்றைக்கெல்லாம் குறிப்பாக பார்த்தோன்னா நிறைய கேம்ஸுக்கு வந்து பசங்க வந்து இன்றைக்கெல்லாம் வெளியில் போகக்கூடாது. வெளியில் போனாலும் நம்ம அனுப்புறதில்ல, அது வேறு விஷயம். வெளியில் போகக்கூடாதுரா, அங்கே போகக்கூடாது, அவங்களோட விளையாட அவன் கெட்ட பையன், இவன் நல்ல பையன், நம்மளே முடிவு பண்ணி அவனுக்கெல்லாம் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து கேட்காமலே சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சிருப்போம். அந்த பசங்க கூட சேரக்கூடாது, இந்த பையன் கூட சேரக்கூடாது. ஸோ அதுக்கான வாய்ப்புகளே இப்போ வெளியில் போகக்கூடாது. அப்போ வீட்டில் இருக்கும்போது இதுதான் வழி, நேரிய வழிபடுத்துறதுக்கு இதுதான் வழி. ஸோ பீயிங் டுகெதர் நம்ம அவங்க கூட என்கேஜாக இருக்க முடியும். அப்போ என்கேஜ்னா சும்மா வாடா தம்பி வாடா தம்பி அவன் வரமாட்டான். அவனை எப்படி என்கேஜ் பண்ண முடியும், இந்த மாதிரியான விஷயங்கள் தான். சுடக்கு சேர்ந்து விளையாடலாம், ரெண்டு பேரும் ஒன்றா எடுத்துகிட்டு யார் ஃபஸ்ட் பண்ணுறாங்க ஸோ ரெண்டு சொல்லி கொடுக்கலாம், மூணாவது நம்ம எப்படி பண்ணலாம். சுடக்கில் நிறைய வெரைட்டி ஆஃப் சுடக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். சில ஸ்டோரிஸை வந்து பையனை படிக்க சொல்லி அம்மாக்கள் கேட்கலாம், அம்மாக்கள் படித்து பையன் கேட்கலாம். அதில் அடுத்த ஸ்டெப் என்னடா போகும் அப்படிங்கிற அந்த கியூரியாசிட்டி கொண்டு வரலாம் அவனுக்கு. ஸோ அந்த மாதிரியான டிடெக்டிவ் ஸ்டோரிஸ், சில்ட்ரன் ஸ்டோரி, சைல்ட்ஹுட் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி சொல்லலாம். இன்னும் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய நிறைய கதைகள் இருக்குது. மகாத்மா காந்தியினுடைய கதைகளை சொல்லலாம், அப்துல் கலாம் சார் எழுதியிருக்கக்கூடிய கதைகளை சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லி பசங்களை மோட்டிவேட் பண்ண முடியறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். மோட்டிவேட்னு சும்மா உட்காந்துட்டு அப்படின்னலாம் மோட்டிவேட் ஆக மாட்டான். அவனையும் அறியாமல் அவனுக்குள்ள அந்த புல்லரிப்பை கொடுக்கணும். அப்போ ஹி வில் பி கெட்டிங் என்கேஜ்ட். அப்படித்தான் குழந்தைய நாம் நேர்வழிப்படுத்த முடியும். அப்போதான் மொபைல்லேருந்து முழுசாக வெளியில் கொண்டு வரணும்னு நினைக்க வேண்டியது கிடையாது. அவனுக்கான சில நல்ல விஷயங்களையும் பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் அவனுக்கு. அந்த இதையும் அனுமதி தான். நம்மளோட இன்னைக்கு வந்து அட்வான்ஸாக இருக்காங்க சில்ட்ரன். ஸோ அப்போது அவனை சரி பண்ணுறதுக்கு அவனை என்கேஜ் பண்ணான் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொன்ன மாதிரி ரைட்டிங், ரீடிங், கேரம்போர்டு, செஸ் இது. ஸோ இட் வில் ட்ரெயின் தயர் பிரெயின் ஆல்சோ. ஹி வில் பி வித் அஸ். குழந்தைகள் நம்ம கூடவே இருப்பாங்க, அவங்க மிஸ் ஆகிட மாட்டாங்க, அவனோட ட்ராக் மாறிடாது.
விஷயம். இப்போ திரும்ப லெட் மீ டே ஒன்ஸ் அகெயின் ஆல் தோஸ் திங்ஸ் ஜஸ்ட் பி வித் த சில்ட்ரன் ட்ரெயின் த சில்ட்ரன் இன் இயர் ரைட் வே தே வில் பி வித் அஸ் அவங்க சரியான வழியில் வளர்கிறதுக்கு அவங்கள நல்ல வழியில் நல்ல வேலைகளை செய்கிறதுக்கு அவங்கள என்கேஜ் பண்ணணும். இந்த நேரத்துலையாவது நல்ல சமூக விழிப்புணர்வு உள்ள விஷயங்களை அவனுக்கு சொல்லித்தரலாம். கெட்ட விஷயங்களாக இருந்த விஷயங்கள் அதெல்லாம் எப்படி கெட்டது அது ஏன் கெட்டதாச்சு அப்படிங்கிறது சொல்லலாம். நம்ம நிறைய நேரத்தில் இதை செய்யாத இதை செய்யாதன்னு எதை செய்யணும்னு சொல்லித்தர மறந்துடுறோம். ஸோ அப்போ அவன் செய்யறதுக்கு எது வேணும், வாட் ஹீ மஸ்ட் டூ, அப்போ அவன் எதை செய்யணும், அது ஏன் தப்புன்னு சொன்னாங்கிறத அவனுக்கு சொல்லித்தரணும். ஸோ அப்போது ஓகே அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த அவன் தெரிஞ்சுக்குவான். எங்கே போகணும்னு சொல்லித்தாங்க, அப்போ அவன் எங்கே போகக்கூடாதுங்கிற அவனே தெரிஞ்சுக்குவான். ஸோ இப்படித்தான் நம்ம குழந்தைங்களை வந்து நாம் நேர்வழி கொண்டுட்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோவில் இணைந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் கூடையும் மற்ற பேரண்ட்ஸ் கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அது அவர்களுடைய குழந்தைகளையும் நல்வழிப்படுத்தி நேர்மையான வழி கொண்டு வரதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடு இணைந்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் மிக்க நன்றி.